விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க தற்பொழுது விவசாயத்தில் லாபம் தரக்கூடிய முக்கிய காரணிகளாக காளான் உற்பத்தி மாறி வருகிறது பண்ணையாளர்கள் உற்பத்தி செய்த காளான்களை நேரடியாக விற்பனை செய்வதைக் காட்டிலும் அதை மதிப்பு சந்தைப்படுத்துவதன் மூலம் கூடுதல் வருவாயினை ஈட்டலாம் அந்த வகையில் காளானில் மதிப்பூட்டிய பொருட்கள் தயாரித்து பயனடைந்த மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் எஸ் சுஜாதா அவர்கள் தரும் செய்திகள் கேவிக்கையில் காளான் வளர்ப்பு பயிற்சி எடுத்து காளான் வளர்ப்பு பண்ண வச்சு பால் சிப்பி காளான் ரெண்டு காளானும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்துகிறோம் உற்பத்தி பண்ணுற காளானோடு நிற்காமல் அடுத்து அதை எப்படி வேலிவாடர் பண்ணணுன்றதையும் க கேவிக்கையில் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் கேவிக்கையில் பயிற்சி எடுத்ததில் அவங்க காளான் சூப்பு காளான் சூப் பவுடர் காளான் ஊறுகாய் இந்த மாதிரி பலவிதமான விதவிதமாக காளானில் வந்து என்னென்ன ஐட்டம் செய்யணுமோ அதை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணுன்றதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் அது மூலிமா நான் நல்லா பயிற்சி எடுத்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போ முதல்ல பயிற்சி எடுத்த பின்னாடி சூப்பு வச்சு பழகுனேன் சூப்பு வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் சூப்பு கொடுத்தே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி விரும்பி வாங்கினாங்க அப்புறம் அடுத்த நான் அடுத்த ஸ்டேஜாக வந்து சந்தை இந்த மாதிரி பெரிய இடங்களில் வந்து விற் விற்பனை பண்ண ஆரம்பித்தேன் அதுலேருந்து வந்து நமக்கு ஒரு வருமானம் வருது அடுத்து இந்த சிப்பி காளான் வந்து நாங்கள் பண்ண வச்சு சிப்பி காளான் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல காளானை வந்து விற்பனை பண்ணிவிட்டு காளான் விற்பனை ஆகாத மீது உள்ளதெல்லாம் ஊறுகா காளான் ஊறுகாய் காளான் சூப் பவுடர் இந்த மாதிரி வந்து நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் உடனே சேல்ஸ் பண்ணாமல் வச்சு சேல்ஸ் பண்ணி நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு தொழில் இது இருந்து பெண்கள் வந்து நல்லா உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் மாதம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் வரக்கூடிய தொழில் இதுல வந்து பால் சிப்பிக்கலான் ரெண்டு விதமான காளான் வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் சிப்பி காளானு வந்து ஊறுகா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பால் காளானுக்கு வந்து பிரியாணி இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி செய்யலாம் அதோடய பவுட்ரு இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் பால் காளான் வந்து நல்லா ஒரு தரமான பொருளாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணி அதிலேருந்து நமக்கு வந்து வருமானம் நல்லா கிடைக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரூவாக்கு வீட்டிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய தொழில் இந்த காளான் உற்பத்தி இதில் வந்து ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து நான் வந்து காளான் உற்பத்தி பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து வேல்யூ வேலையூர்டர் பயிற்சி எடுத்திருக்கேன் கேவிகே மூலிமா கேவிக்க மூலியமாக பயிற்சி எடுத்து தோட்டக்கலை மூலியமாகவும் வீட்டு தோட்டம் இதெல்லாம் தேவையான இஞ்சி பூண்டு இதுகள்லாம் நாங்களே உற்பத்தி பண்ணி எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் இயற்கையாக விளையக்கூடிய பொருளை வச்சு ஊறுகா சூப்பு இதெல்லாம் தயார் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எங்களுக்கு ஒரு நல்லா வருமானம் வருது மேலே ஒரு நாளைக்கு வந்து காளான் வந்து நமக்கு ஃப்ரெஷ் காளான் வந்து அஞ்சு கிலோ முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் காளான் பயிற்சி எடுத்தப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் உற்பத்தி பண்ண முடிஞ்சது இப்போ நல்ல ப பன்னெண்டு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் நம்ம ப்ராக்டிஸ் ஆனோனையும் இப்போ ஒரு நாளைக்கு ஏழு கிலோ காளான் எடுக்கிறோம் ஒரு கிலோ வந்து இரநூறுவா மணிக்கு ஏழு கிலோ காளான் வந்து நமக்கு விற்பனை வீட்டிலருந்தே நம்ம வந்து விற்பனை பண்ணிக்கலாம் அது போக லி பத்து லிட்டரு சூப்பு விற்கிறோம் சூப்பு வந்து ஒரு டம்ளர் வந்து பத்து பத்து லிட்டருக்கு வந்து ஆயரருவா வந்து நமக்கு சூப்பு மூலயமா வருமானம் வருது ஊறுகாய் வந்து நாற்பது ரூபா ஊறுகாய் மூலிமா நமக்கு வருமானம் வருது இதெல்லாமே நம்ம வெளியில் வேலைக்கு போகும்போது கிடைச்ச வருமானத்தை காட்டிலேயே மும்மடங்கு அதிகமான வருமானம் எனக்கு வீட்டிலேருந்து நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் செய்கிறதுக்கு உறுதியானது கேவிக்கை கேவிக்கே மூலியமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணி வாழ்வாதாரத்துலேருந்து ஒரு படியிலேருந்து ஒரு படிக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறேன் இதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்களும் இதை மாதிரி பயிற்சிகளை கேவிக்கை மூலியமாக எடுத்துக்கிட்டு நல்ல பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற தொழில் முனைவோர் எஸ் சுஜாதா அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு நான்கு ஏழு ஏழு இரண்டு ஐந்து நான்கு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்